கிழக்கு கரையில் அமைந்துள்ள கடலூர் மாவட்டம் இயற்கையின் அமைப்பில் ஒரு வடிகால் மாவட்டமாகவே உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை காலத்தில் கடலூர் மாவட்டத்தில் பெய்யும் மழையுடன் பிற மாவட்டங்களில் பெய்யும் மழைநீரும் சேர்ந்து இம்மாவட்ட மக்களை, குறிப்பாக விவசாயிகளை பெருந்துன்பத்தில் ஆழ்த்துவது வழக்கமாக உள்ளது. மழைநீர் மட்டுமின்றி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து எடுக்கப்படும் மண்ணும் மழைநீரில் கலந்து விவசாய நிலங்களில் பாய்வதால் கடலூர் மாவட்ட விவசாயிகள் பெரும் சவாலை எதிர்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டும் தற்போது பெய்து வரும் மழையால் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மண் மழைநீருடன் கலந்து கம்மாபுரம், சு கிணனூர், கோபாலபுரம், சிறுவரம்பூர் பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணல் மேட்லேருந்து எண்ணெய் மணல் மேட்லேருந்து வர்ற உபரி நீர் வந்து எங்கள் விவசாய நிலங்கள் புகுந்து கிராமங்கள்லையும் பாதிக்கப்படுது. இதில் பாதிக்கப்படுறது என்னென்னா ஒரு நில சூச்சினூர், கம்மாபுரம், சிறுவர்புரம்னு நிறைய ஊர் பாதிக்கப்படுது. இது வந்து சரியான முறை, இது வந்து தூதுவாரி ஒரு அணைமாரி கட்டி கொடுத்து எங்களுக்கு முறையாக எந்த ஒரு அணையை கட்டி கொடுக்கல. எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து அடிக்கடி எங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது. அடிக்கடி ஜெய்ஜெய் நகர் கிராமம், கம்மாபுரம், சூச்சினூர் எல்லாத்தையும் அதிக பாதிப்பு வருது. இதனால் ஜெய்ஜெய் நகர் ஒரு இது தெருவில் வந்து சுவர் தண்ணிக்கும் இல்லாத ரொம்ப பாதிப்பு இல்லாத பாதிப்பு வர கருதுங்க. இங்கே தான் இதுக்கு ஒரு முடிவு. இதேபோல் கடலூர் மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம், ஆலப்பாக்கம், தீர்த்தனகிரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 5000 ஏக்கர் நிலமும் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. ஆனால் இந்த விவசாய நிலங்களில் பயிர் எதுவும் செய்யப்படவில்லை. இதனால் இப்பகுதி விவசாயிகள் பெரும் இழப்பிலிருந்து தப்பியுள்ளனர். நவம்பர் டிசம்பர் மாதங்களில் மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படுவதால் 2005 முதல் இந்த மாதங்களில் சம்பா சாகுபடியை தவிர்த்து வருவதாக இந்த பகுதி விவசாயிகள் கூறுகின்றனர். குறிப்பிட்ட காலத்தில் பயிர் சேதமும் நட்டமும் ஏற்படுவதை உணர்ந்து சாகுபடி செய்வதை தவிர்த்து நிலங்களை அப்படியே விட்டுவிடுகின்றனர். பருவமழை ஓயும் நேரத்தில் நாற்று விட்டு தங்களது சாகுபடியை தொடங்குகின்றனர். இத்தகைய சாதுரியமான அணுகுமுறையால் பருவமழை மற்றும் வெள்ளத்தால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதம் தவிர்க்கப்பட்டு வருகிறது. மழை பாதிப்புகளிலிருந்து பயிர்களை காப்பதற்கு இது நிரந்தர தீர்வு அல்ல என்ற போதிலும் இதுபோன்ற அணுகுமுறையின் மூலம் ஓரளவுக்காவது நட்டத்தை தவிர்க்க முடிகிறது என்கிறார்கள் இந்த பகுதி விவசாயிகள். சரியான திட்டங்களை வகுத்து முறையாக செயல்படுத்தினால் கடலூர் மாவட்டத்தை முப்போகம் விளையும் மாவட்டமாக மாற்ற முடியும் எனவும் அவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு.